And action! நம்பர் ஒன் தி சசாங் ரெடம்ஷன். இந்த படம் 1994 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வேர்ல்டு சினிமாலேயே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம்னா அது இதுதான். இந்த படம் மாதிரி நீ எந்த படத்தையும் கண்டிப்பாக எடுக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி எவர் இன் த வேர்ல்டு. இந்த படத்தோட ஸ்டோரியை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு ஜெயில் கைதி ஜெயிலிருந்து தப்பிக்க கிட்டத்தட்ட 18 வருஷமாக பிளான் பண்ணுவான். அவன் அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சானா இல்லையாங்கிறதான் படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தோட ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ஃபுல்லாக சொன்னானா அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒவ்வொரு சீனையும் அப்படியே செதுக்கி எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்த உடனே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்காதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஐஎம்டிபிலிருந்து 9.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு சினிமாலேயே வச்சு ஐஎம்டிபி ரேட்டிங் அதிகமாக வாங்கின படம் இந்த படம் தான். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டபுள்லேயும் அவைலபிளாக இருக்குது. தி ஷேஷாங்க் ரெடெம்ஷன். நம்பர் 2 தி டார்க் நைட். இந்த படம் 2008 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் நடித்த ஒன் ஆஃப் த கிரேட் ஆக்டிங் கிங் ஹீத் லெட்ஜர், இவர் ஆக்டிங் பற்றி ரிவ்யூவே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பின்னி படல் எடுத்திருப்பார். ஒரு பெஸ்ட்டான க்ரைம் த்ரில்லர் மூவி. ஐஎம்டிபிலிருந்து 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்தேன். அதுலேயும் இந்த படத்தில் அந்த ட்ரக் எழுகிற சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த சீன்லாம் ரியலாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் க்ரைம் த்ரில்லர் மூவி. ஹீத் லெட்ஜருக்காகவே இந்த படத்தை எத்தனை தடவை வேணால் பார்க்கலாம். இந்த படம் 2 ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டபுள்லேயே அவைலபிளாக இருக்குது. தி டார்க் நைட். நம்பர் 3 இன்செப்ஷன். இந்த படம் 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ கனவை திருடுவான். என்ன கனவை திருடுறான்னு ஆச்சரியப்படாதீங்க. படத்தோட ஸ்டோரியே அப்படி தான் மூவ் ஆகும். அப்படி இவங்க மற்றவங்க கனவுல போய் அவங்களோட சீக்ரெட்டான விஷயத்தை திருடுவாங்க. அப்படி இவங்க ஒரு மிஷினில் இருக்கும்போது ஒரு கனவுக்குள்ளே மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த கனவுலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி ஸ்டோரியே. இந்த படத்தை ஒரு 4-5 தடவை பார்த்தா தான் இந்த படத்தோட ஸ்டோரியே புரியும். இந்த படத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த படம் மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான க்ரைம் த்ரில்லர் மூவி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நல்ல மூவின்னு ஒரு ஃபீலிங் வரும். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 8.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைம் த்ரில்லர் மூவி. இந்த படம் 4 ஆஸ்கர் அவார்டும் வாங்கியிருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டபுள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இன்செப்ஷன். நம்பர் 4 மேட்ரிக்ஸ். இந்த படம் 1999 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, மேட்ரிக்ஸ்னு ஒரு கம்ப்யூட்டர் உலகம் இருக்கும். அந்த உலகத்துக்கு நம்ம பூமியிலிருந்து ஒரு ரட்சகம் அனுப்பப்படுவான்னு சொல்லி அந்த உலக மக்கள்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. அவன் அந்த மேட்ரிக்ஸ் உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற வில்லனை கொன்று அவன் எப்படி அந்த மேட்ரிக்ஸ் உலகத்துக்கு தலைவாகிறான் அப்படிங்கிறதான் படத்தோட மீதி ஸ்டோரியே. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வரும். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ஃபுல்லாக சொன்னேன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த மேட்ரிக்ஸ் வேர்ல்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். இந்த படம் ஹிட் ஆனதுக்கு காரணமே சிஜி ஒர்க் அண்ட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு தான். 1999 ரிலீஸ் ஆயிருந்தாலும் அந்த வருஷத்துக்கு தகுந்த மாதிரி சிஜி ஒர்க் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் மொத்தம் 3 சீரீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. 4th சீரீஸ் 2022 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஒரு பெஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் மூவி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 8.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டபுள்லேயும் அவைலபிளாக இருக்குது. மேட்ரிக்ஸ். நம்பர் 5 7. இந்த படம் 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, தொடர்ச்சியான கொலைகள் நடக்கும். அந்த கொலைகள் ஏன் நடக்குது, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரியே. இந்த படத்தில் பிரட் பிட் அண்டு மார்கன் ஃப்ரீமன் ரெண்டு பேரும் டிரெக்டிவாக வருவாங்க. ரெண்டு பேருமே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லர் இன் ஹாலிவுட் மூவி ஹிஸ்ட்ரி. படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு செம ட்விஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அண்ணின் படத்தையும் எடுத்திருப்பாங்க. இந்த படம் செம்ம சஸ்பென்ஸாக போகும். இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலிருந்து 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் தமிழ் டபுள்லேயும் அவைலபிளாக இருக்குது. 7. இப்போ நான் சொன்ன 5 படத்தோட மூவி லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். We'll be right back.